இந்தியாவுக்கு சீனா மட்டும்தான் பிரச்சனை. ஆனா சீனாவுக்கு பல பிரச்சனை. முதல்ல உள்நாட்டு பிரச்சனை, அவன் திபெத்த பிரச்சனை தீர்ப்பானா, ஹாங்காங் பிரச்சனை தீர்ப்பானா, அதுவும் இல்லாம சீனாவில் பல மாகாணங்களும் பல வருஷங்களா எங்களுக்கு தனி நாடா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறது. பொருளாதார பிரச்சனை, பயங்கரமா பொருளாதாரம் விழுந்து கிடக்கிறது, வேலை வாய்ப்பு இன்மை கிடக்குது, கொரோனா பாதிப்பு எக்கச்சக்கமா இருக்கிறது. அந்த கொரோனா பாதிப்பையே வந்து ராணுவத்தை வைத்து தான் சமாளித்தார்களாம் அந்த அதிபர் சொன்னாரு. வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் உணவு பற்றாக்குறை பயங்கரமா இருக்கிறது. உணவு பற்றாக்குறை இல்லா உணவு பற்றாக்குறை இருப்பதனாலே பணத்துடைய மதிப்பு குறைந்து போச்சு. பணம் மதிப்பு குறைந்தது காரணமாக பண பற்றாக்குறை ஏற்பட்டது. பண பற்றாக்குறை ஏற்பட்டதால் பணம் அதிகமாக அடித்தது. உலக நாடுகள் அரங்கில் சீனாவுடைய பொருளாதாரம் இதனால் விழுந்து போய் கிடக்குது. ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா பல கம்பெனியும் சீனா விட்டு வெளியேறுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது கல்வி நிறுவனங்கள்லாம் இப்போதான் திறந்தாங்களுக்காண்டி வெளிநாட்டிலிருந்து கல்வி கற்பதற்கு சீனாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாத போய் கிடக்குது. ஏன்னா பயங்கரமான எல்லா நாடும் கொரோனா பாதிப்பின் காரணமாக ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. எந்த பொருளும் ஏற்றுமதி பண்ண முடியாதன் காரணமாக காசு வரல. ரெண்டாவது எந்த ஒரு மருந்து பொருளும் இறக்குமதி பண்ண முடியல. மருந்து பொருள் இறக்குமதி பண்ண முடியாததுனால அங்கே வந்து மருந்துகள் உற்பத்தி வந்து குறைஞ்சி போய் கிடக்குது. அதுவும் இல்லாமல் அவன் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தென் சீன கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது, ஜப்பானை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது, தென்கொரியாவை சமாளிக்க வேண்டியதாக இருக்கிறது, அமெரிக்காவை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, தைவானை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இத்தனை பிரச்சனையும் வந்து அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து ஒரே கொந்தளிப்பு மனநிலையோடு இருக்காங்க. அப்போது அந்த மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் சீன அதிபர் இருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்திய எல்லைகளை துருப்பை அங்கே மேலே அனுப்பி நம்ம பகுதியில் ஊடுருவாங்களா பாருங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். அங்க இருக்க மக்களுடைய மனதை திருப்பணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் இந்த ஒரு நாடகத்தையும் நடத்தியிருக்காரு. ஆனா நம்ம இங்க இருக்கிற போராளிகள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சீனாவை எதிர்கொள்ள போகிறது, எங்களுக்கு பதிலை சொல்லி ஆக வேண்டும் என்று பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த குழந்தை இந்தியா இப்ப கிடையாது. மோடி ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஆண்மகன் உள்ள இளைஞர்களாக இந்தியாவை உயர்ந்து நிற்கிறது. பல தியாகங்கள் செய்யக்கூடிய வலிமையான இளைஞர்கள் கொண்ட இந்தியாவா இந்த இடத்துல இருக்கிறதுனால சைனா ஒண்ணுமே பண்ண முடியாது. சைனா அணுகுண்டு வச்சிருக்குதுன்னா இந்தியாவும் அணுகுண்டு வச்சிருக்குது. சைனா பல ஏவுகணைகள் வச்சிருக்குன்னா இந்தியாவும் பல ஏவுகணைகள் வச்சிருக்குது. உலகத்தில் அதிகமான ராணுவ துருப்புகள் கொண்ட நாடுகள் பட்டியலிட்டீங்கன்னா இந்தியா மூணாவது இடத்துல இருக்குது. முதலிடம் வந்து சைனா, ரெண்டாவது இடம் அமெரிக்கா, மூணாவது இடத்துல வந்து இந்தியாவே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற நாட்டை வந்து ஏதோ சைனா வந்து கை வச்சுட்டு போயிடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரெண்டாவது சைனாவுடைய பொருட்களுடைய மார்க்கெட்டே இந்தியா தான். இந்தியா சைனா பொருளை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவன் எங்கே போய் விற்க போகிறான்? அதுவும் இல்லாமல் உலகத்தினுடைய வல்லரசுகள் எல்லாமே பகைச்சிட்டு கிடக்கிறான் சைனாக்காரன். அவனெல்லாம் எப்படி சமாளிப்பான்? அவனுக்கு அத்தனை பிரச்சனை இருக்கும்போது இந்தியாவில் அவன் எப்படி கோல் வச்ச முடியும்? அதனால தான் சைனாக்காரன் டக்குன்னு இறங்கி வந்தான். என்ன சொன்னால், வங்கத்து புலியும் அதாவது இந்தியாவினுடைய புலியும் சைனாவுடைய டிராகனும் இணைந்து தான் இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். பல அற்புதங்களை நாம் ரெண்டு பேரும் தான் புரிந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தும் மற்ற எல்லா விதமான வல்லமையும் நாம தான் கட்டமைக்க போறோம். நாம எப்போதும் நட்புடன் இருப்போம். எல்லை பிரச்சனையில் பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் நாம தீர்வு காண்போம். இதுக்கு சண்டை தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். இங்க இருக்கின்ற போராளிகளுக்கு என்ன கேட்டீங்கன்னா, மோடியை வந்து தூக்கி எட்ட போட்டணும். அதுதான் எண்ணமே கண்டி. நாட்டுக்கு எதிராக அவங்க போராடுறாங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஆனா மோடியை இந்த தருணத்தில் வச்சு குறை சொல்லவே முடியாது. இவ்வளவு வல்லமையான இந்தியாவை சைனாவில் என்னதான் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அவன் நாட்டு மக்களுக்கு அவன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கான். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து உலகத்திலிருக்க எல்லா நாடுகளிலும் நட்புடன் இருக்கிறோம். இப்போ அமெரிக்கா நட்புடன் தான் இருக்கிறோம், ஐரோப்பாவில் இருக்க எல்லா நாடுகளும் நட்புடன் இருக்கிறோம், இங்கிலாந்துடன் நட்புடன் இருக்கிறோம், ரெண்டாவது ஜப்பானுடன், தென்கொரியாவுடன், இந்தோனேஷியா எல்லா நாடுகளோடும் நம்ம நட்புடன் இருக்கிறதுனால நம்மளை ஈஸியாக வீழ்த்தி விட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் ரஷ்யா வந்து சைனாவுக்கு ஆதரவான நாடு. ஆனால் நமக்கு அதை விட நெருங்கிய நம்பகத்தன்மை உள்ள நாடாக ரஷ்யா இருக்கிறதுனால நம்ம பக்கம் நிற்பாங்க. அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு காலத்தில் சைனாவிடம் இந்தியா தோற்று போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வரலாறு திரும்பி வராது. ஏனென்றால் ஏற்கனவே படுத்து கிடக்கிறான், புரியுதா? அந்த ஏண்டா படுத்து வச்சிருக்க இந்த நாட்டை அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியாமல் தான் இந்த மாதிரி ராணுவத்தை வச்சு சும்மா விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான் இவன். இதை தெரியாமல் நம்ம ஆளுங்களாம் வந்து இதை வச்சாவது மோடியை தூக்கி போட்டலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது யதார்த்தமே கிடையாது. உலகத்தில் இனி பெரும் போர்கள் நடக்குமா என்றால், என்னை பொறுத்தவரை உலகத்தில் எந்த மூலையிலும் இனி பெரும் போர்கள் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு 10 நாடுகள் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாங்கள் இந்த நாட்டுக்கு ஆதரவு தருவோம், அந்த நாட்டுக்கு ஆதரவு தருவோம், இந்த பிரச்சனைக்காக சண்டை போடுறோம், அந்த பிரச்சனைக்காக சண்டை போடுறோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இனி வரவே போகுதில்லை. இந்தியாவில் போராளிகள் வந்து வெட்டுக்கிளி பிரச்சனையை வந்து கலப்பினாங்க. வெட்டுக்கிளி இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வு. இதெல்லாம் கொஞ்சம் காலம் தள்ளி வரும். ஆனால் இந்த மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மே மாதத்துலேயே வந்தாச்சு. எந்த பிரச்சனையாலும் சமாளிக்கக்கூடிய திறனும் வல்லமையும் இந்தியாவுக்கு இருக்குதுன்னு
போராளிகளும் நம்பணும், நம்மளாம் நம்பணும், புரியுதா? ஆனா சீனாவில் பாருங்க எத்தனை விதமான போராட்டங்கள், ஆங்காங் பிரச்சனை பயங்கரமா இருக்குது. அந்த பிரச்சனை வந்தனால தீர்க்க முடியுமா, இல்ல திபெத் பிரச்சனையை தீர்க்க முடியுமா, இல்ல தைவான் பிரச்சனையை தீர்க்க முடியுமா, என்ன தென்கடல் பிரச்சனையா ஏதாவது தீர்க்க முடியுமா? எதுவுமே தீர்க்க முடியாத திணறிக்கிட்டு இருக்கிறவன் அடுத்த நாட்டு மீது அவன் பொருள் போர் தொடுப்பான் அப்படின்னு சொல்றதும், அதை வச்சு டிவிகள் விவாதம் நடத்துறதும், பல போராளிகள் இந்தியா என்ன பண்ண போது முதல்ல பதிலை சொல்லுங்க, நம்ம நாட்டினுடைய எல்லையெல்லாம் ஊடுருவுறான், என்ன கைகட்டின்னு வேடிக்கை பார்க்குறீங்களா அப்படின்னு மோடியை கேள்வி கேட்கும். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பேசி கொண்டு கிடக்கின்ற, சப்பக்கட்டுத்தனம் கட்டுகின்ற, அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு விடயமே கிடைக்கல, எதையாவது பேசி தொலைப்போம் அப்படின்றதா பேசுகின்ற ஒரே என்ன குறிக்கோள் என்று வேற என்ன தான் இருக்கிறது? நம்ம நாடு உலகத்தில் ஒரு விஷயம் பாருங்க, சைனாக்கார இராணுவத்தை வச்சு தான் கொரோனாவே தீர்த்தான்னா, இராணுவம் வந்து கொரோனா பிரச்சனையை தீர்க்குதுன்னா எவ்வளோ இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அமெரிக்கா இராணுவத்தை பயன்படுத்தியது, இங்கிலாந்து, இத்தாலி, ரஷ்யா, பிரேசிலாம் இராணுவத்தை பயன்படுத்துதுன்னா அவ்வளோ கொரோனா ஏற்பு சைனாவிலையும் ஏற்பட்டிருக்குது. அதனால் அதெல்லாம் சீர்படுத்த முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. பல கட்டமைப்பு பணிகள் எல்லாம் அப்படி அப்படி பாதி பாதியாக நிற்கிது. ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, டேம் கட்டுறது எல்லாம் பாதி பாதியாக நிற்கிது. பொருளாதாரம் இல்லாத இருக்குது, ஏற்றுமதி பண்ண முடியாது இருக்குது, தலையை சுரிஞ்சிக்கிறான். இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். நாளுக்கு நாள் மக்கள் தொகை உயர்ந்துகிட்டே இருக்கும் போது, வேலை வாய்ப்புக்கான ஆதாரம் இல்லாமல் உலக நாடுகளில் லாக்டவுன் இருக்கும்போது சைனாக்காரன் மட்டும் தனித்து என்ன செயல்படுத்த முடியும்? அதனால் பதில் சொல்ல முடியாததுக்காக போர் அது இதுன்னு பேசிக்கிறாரு அந்த ஆள். அதை வச்சுட்டு இங்கே பைத்திக்கிற தனமாக மோடியை எதிர்க்கிறன்ற போர்வில் நம்ம நாட்டுக்கு எதிராக பேசாதீங்கப்பா. நன்றி.